தமிழில் கடந்த 2022 வருஷம் விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிச்சிருந்த காத்து வாக்கில் ரெண்டு காதல்ன்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க சமந்தா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நயன்தாராவும் இன்னொரு கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சகுந்தலா, யசோதா போன்ற தெலுங்கு படங்களில் கதையோட நாயகியாக நடித்த சமந்தா விஜய் தேவரகொண்டாவுக்கு ஜோடியாக குசி படத்தில் நடிச்சிருந்தாங்க. இப்போ சிட்டாடல் அப்படின்ற வெப்தொடரில் நடிச்சிட்ருக்காங்க. மேலும் தான் கதையோட நாயகியாக நடித்த சில படங்கள் தோல்வியாக அமைஞ்சதால் தொடர்ந்து கதையோட நாயகியாக நடிக்கிறத சமந்தா தவிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடிக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்ட தொடங்கி இருக்காங்க. தமிழில் முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடிக்கிறதுக்கு சில இயக்குநர்கள்கிட்டையும் கதை கேட்டுட்ருக்காங்க நம்ம சமந்தா. ஒரு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சமந்தா நடிக்கிற படம் எல்லாமே ஹிட் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க நேரமோ என்னமோ தெரியலைங்க, அந்த தசை அலர்ஜி நோய்க்கா அதில் பாதிப்படைஞ்சு இப்போ வரைக்கும் அதில் இருந்து மீள முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. இப்போ தான் மறுபடியும் சினிமாவில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. மேலும் மேலும் அவங்களுடைய படம் ஹிட் அடிக்க